பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். டக்குனு காயோ நச்சுன்னு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். ஆவடி தொகுதியில் 2011 அதிமுக சார்பில் நின்ற அப்துல் ரஹீம் வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் திரு க பாண்டியராஜன் வெற்றி பெற்றார். ஆவடி திருவள்ளூர் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் ஆவடி சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் புதிதாக உருவாக்கப்பட்டது. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு இதுவரை 2 தேர்தல்கள் மட்டுமே நடைபெற்றுள்ளன. இந்த 2 தேர்தல்களிலும் அதிமுக கூட்டணியே வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் வாக்கு விகிதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் சம பலத்துடன் இருப்பதை காண முடிகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப் போவது யார்? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வாருங்கள் பார்க்கலாம். சார், 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு சார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தான். இன்னைக்கு டிஎம்கே வரணும் சார், ஸ்டாலின் தான் வரணும். ஏன்னா அவரால் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். சிஎம் யார் வந்தாலும் வரலாம், ஆனால் ரஜினி தான் வரணும். யாரும் நான் கலைஞர் கட்சி தான். ரஜினி சார், எங்கள் இதில் வந்து பாண்டியராஜ் சார் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அமைச்சர் பாண்டியராஜ் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ எங்களோட ஆதரவு அவருக்கு தான், அதிமுக தான் எங்களோட ஆதரவு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து எடப்பாடியாகவும் நம்ம மாஃபா பாண்டியன் சாருங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ இன்சூரன்ஸு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் பாலிசி அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காரு. எங்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா மாஃபா பாண்டியனுக்கும் எடப்பாடி சாருக்கும் தான் எங்களோட ஆதரவு. சிஎம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடப்பாடி ஐயா தான். இதுக்கு முன்னாடி அம்மா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆட்டோ டிரைவருங்களுக்கு ஏழப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மா நல்லது செஞ்சாங்க. இனிமேல் ஐயா எடப்பாடி ஐயா வந்தாருன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது செய்வார். நம்ம டிஎம்கே தான் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸ்டாலின் தான். இவர் ஏடிஎம்கே தான். எடப்பாடி ஸ்டாலினி தான் வரணும். ஏடிஎம்கே கட்சி எடப்பாடி தான் வரணும் விருப்பப்படுற ஐயா. எனக்கு வந்து ஆதரவு வந்து திமுகவுக்கு போடுவேன். ஸ்டாலின் தான் திமுக சிஎம் வரணும்னு நினைக்கிறேன். திமுக தானே. அது எப்படின்னா வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாலே போதும், அந்த மாதிரி கட்சி எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ நடக்கிற அரசியல் வந்து சரியில்லை. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு தாங்க எடப்பாடி. ஏடிஎம்கே தான். ஓரளவு நல்லா பண்ணுறாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே டிஎம்கே தான்ப்பா. நாம் தமிழர். இலவச கல்வி, இலவச மருத்துவம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் இருக்கும். மக்கள் மனம் ரொம்ப ஒரு புதுசாக எதிர்பார்க்கும் போது அவர் நல்லா கருத்து சொல்கிறாரு. அதனால் அவர் தான் ஆதரவு. டிஎம்கே தான். டிஎம்கேன்னா ஏடிஎம்கே 2 வருஷமாக இருக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் முதலமைச்சரே யாருன்ற ஒரு இதில் இருக்குது. முதலமைச்சர்ன்றவர் இன்றைக்கி இருக்கிறாரு. அவர் இத்தனை நாள் எங்கே இருந்தாருன்னு தெரியாமல் அளவுக்கு இன்றைக்கி முதலமைச்சரில் வந்து உட்காந்துருக்கு. அப்படின்ற பார்க்கும்போது டிஎம்கே தான் கண்டிப்பாக வரணுன்ற ஆதரவு இருக்கு. எடப்பாடிக்கு தான். நாளைக்கு தமிழகத்தை வழிநடத்த ஒரே தலைவர் வந்து ஸ்டாலின் தான். அதனால் அவர் தான். என்னுடைய ஆதரவு வந்து டிஎம்கே தான். ஏன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி வந்து சுத்தமாக எதுவுமே சரியில்லை. மக்களுக்காக எதுவுமே பயன்படுத்தவில்லை. எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் கொரோனாவுக்கும் வந்து எந்த நிவாரண இதையும் கொடுக்கல. அதனால் நாங்கள் டிஎம்கே தான் ஓட்டு போடுறோம். திமுக. என்னுடைய ஆதரவு வந்து மக்கள் பாதை. மக்கள் பாதை சகாயமாய் அவர்களுக்கு தான் நான் ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே வந்து சரியாக இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலுமே வந்து அரசியல் நோக்கத்தில் தான் பார்க்குறாங்க. அவர் வந்து மனிதநேயத்தோடு நடந்துக்கிறாரு. அதுக்காக அவருக்கு நான் ஓட்டு போடலான்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஐயா அரசியலே தேவையில்லை. ஓகேங்களா? எந்த எம்பி வேணால் எம்எல்ஏ வேணாம். ஒவ்வொரு மாவட்டத்தையும் இது ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? அதுதான் கரெக்டாக இருக்கும். அரசியல்னால் ஒவ்வொருத்தவங்களும் வந்து சுயநலமாக தானே இருக்கிறாங்க. எல்லாமே அவங்கவுங்க அதை செலவு பண்ண அதை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி தானே பார்த்துக்கிறாங்க. யாராவது மக்களுக்கு செய்யணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் செய்கிறாங்களா? எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மொத்தமாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துக்கிட்டோம். எம்பிக்கு என்ன வேலை, எம்எல்ஏக்கு என்ன வேலை? நாங்கள் அதுக்கு ரஜினிக்கு தான் பண்ண போகிறேன். நான் திமுகவுக்கு இப்போதைக்கு ஏடிஎம்கே கொடுக்குறாங்க. இப்போ ஏடிஎம்கே தான் நம்ம அப்போதுலேருந்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான் போட்டோம். எடப்பாடி இப்போ தான் வந்திருக்காரு. பட் டைம் கொடுத்தா தான் யாராக இருந்தாலும் செய்வாங்க. இப்போது ஆட்சி மாறிட்டே இருந்தேன்னா அவங்க வருவாங்க, ஸ்கீம் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபீட்பேக் கிடைக்கே கிடைக்கும். கடைசி வரைக்கும் அது என்னென்னா எல்லார் கையிலும் ஆட்சி கொடுக்குறது தான். ஸோ இப்போ மோடிக்கு எப்படி 10 இயர்ஸ் கொடுத்தாங்களோ, ஸோ அதே எடப்பாடிக்கு நம்மால் அவர் இறங்கி ஒர்க் பண்ணுவார். சும்மா ஆட்சி மாறிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மாற்றி ஓட்டு போட்டால் அவங்க வருவாங்க தவிர அவங்க செஞ்சதை இவங்க எடுக்கிறது இப்படியே தான் இருக்கும்.
சென்னைக்கு பெட்டர் தென் திருப்பி அவர் கையில் கொடுக்கலாம். காரணம் என்னன்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுக்கும்போது அவர் சில ஹோப்போடு வந்திருப்பார். ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். ரஜினிகாந்த் சார் இருக்கிறா நம்ம தங்கப்பேட்டி ஏடிஎம்கே ஏடிஎம்கே வரவங்களே வரட்டும், அவங்க தான் எல்லாம் நல்லது பண்ணணும். இப்போ யார் நிற்கிறாங்களோ அவங்களே இருக்கட்டும். என்னுடைய ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி போட்டு பார்த்தாச்சு. சரி ஒரு வாட்டி இது கமலுக்கு போட்டு பார்க்கலாம், கமல்ஹாசன் அவருக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். என்னோட ஆதரவு சோனியாகாந்தி அம்மா வந்தால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். முதலமைச்சர் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் புது ஆளுக்கு, ரஜினி கொடுத்துடலாம் அவ்வளோதான். எல்லாம் டுபாகுரா இருக்குது, யாரையும் ஸ்டெடியாக நம்ப முடியல. பெரும்பான்மை என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தாவணத்துக்குரிய முக்கியமான பிரச்சனை முடியுங்களா, மதுக்கடைங்க மூடணும். இப்போ எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறோம், எங்களுக்கு வந்து குடிச்சிட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க, குடிச்சிட்டு ஏறதுனால எங்களுக்கு வந்து 10 ரூபாய் எங்களுக்கு லாஸ் தான் ஆகுது. நிறைய இடத்துல வந்து இப்போ வேலையும் கிடையாது, அதிகமாக வேலைக்கு போனாலும் சகுந்த ஊதியம் கிடையாது. அதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா பெரிய இடத்துல வேறு நல்ல ஆளாக வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆவடி மாநகராட்சி ஆச்சு, இது வரைக்கும் அதுக்கான ப்ரொபோசல் வந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் பொதுமக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சாலை வசதி மேம்பாடு செஞ்சால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகராட்சி அதை பொறுத்த வரைக்கும் அந்த தெருவுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல அந்த சுகாதார வசதி. ரோடு சீரமைப்பு தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வண்டி ஓட்ட முடியல, வண்டி ஓட்டினாங்க ரொம்ப பாதிப்பாகுது. அடிக்கடி வண்டி வந்து ஒரு 2 நாள் ஓட்டா 3-4 நாள் செட்டில் விடுற மாதிரி இருக்குது வண்டி. அதனால் டிரைவர்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது, அவ்வளோதான். எங்களோட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த சாலை தான், இந்த மேம்பாலம் கொஞ்சம் சீக்கிரம் முடி பட்டாபுரமில் மேம்பாலம் சீக்கிரம் முடித்தாங்கன்னா இங்கே ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கிரேஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது. ஒரு கர்ப்பிணி பெண்ணு போனாக்கா ஒரு ஒரு பைக்கில் போகிறாங்கன்னா அவங்க தவறி கீழே விழுந்துடுறாங்க. அது அந்த ரோடை சரி பண்ணி கொடுத்தாங்கனாலே எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த பட்டாராம் பிரிட்ஜு இருக்குதுல்ல, அந்த பிரிட்ஜு ரோடு வந்து போனால் எப்படி சொல்கிறது, மாசமாக இருக்கிறவங்க கூட்டணும் போனால் உடம்பு சரியில்லை, அதை கூட்டின்னு போனால் அவங்க ரொம்ப கத்துறாங்க. ஆ போக முடியல, ரோடு அந்த அளவுக்கு பள்ளம் பள்ளமாக ரோடு மட்டும் பார்த்து இது பண்ணி விற்றா போதும் எங்களுக்கு. விவசாய லோனு எல்லாம் இது இல்லை, அதெல்லாம் மானியம் தராங்க, எல்லாம் தராங்க. இந்த ஆட்டோக்கு ஏதாவது ஒன்று முஞ்சக பண்ணலாம் நல்லா. குடும்பத்தாக்குறாது, வெட்டுக்கூத்து, பொம்பளை கருப்பு, இதுக்கெல்லாம் வந்து அந்த ஆட்சியில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. புறம்போக்குன்னு ஒரு வீட்டை கட்டுறதுக்கோ வாசலை கட்டுறதுக்கோ எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டாங்க, பட்டா கொடுக்க மாட்டுறாங்க. இருக்கிறவங்கள எல்லாருக்கும் ஆட்டோக்காரஸ்டானில் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. இந்த தொகுதியில் முக்கியமான பிரச்சனை சீக்கிரம் பிரிட்ஜு கட்டணும், ரோடுலாம் சரியாக போடணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, பிரிட்ஜு கட்டி முடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு போகிறதுக்கு வரது, போக்குவரத்து ரொம்ப பாதிக்குது. பிரச்சனைனா அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. நார்மல் அசிஷுவல் எப்படி இருக்கோ அதே இதுதான், தனியாக எந்த ஒரு தனிப்பட்ட இது பிரச்சனையும் கிடையாது. இந்த பிரிட்ஜு வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டிராஃபிக் ஜாம் அதிகமாகுது, ரோடு வசதி சரியில்லை, வேலையை இப்போ அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதேமாதிரி ஆவடி காந்தி நகர் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக ரோடு இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும். இந்த ஆவடி மெயினான ஏரியான்றதுனால் ஆவடி மட்டும் பார்த்துக்குறாங்க, இங்கே வர்றதுனால இங்கே போகிறதுனால எம்எல்ஏ வராரு இங்கே மட்டும் பார்க்குறாரு, இங்கே இருக்கிறத மட்டும் சரி பண்ணிட்டு போகிறாரு. மற்றபடி எம்எல்ஏலாம் உள்ளே வந்து இது வரைக்கும் பார்க்குறது பண்ணுறதுலாம் எதனா ஒரு இதுவா, அப்போ மட்டும்தான் வராங்க போகிறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை, ஒரு கலைக்கல்லூரி எதுவுமே இல்லை, இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுன்றது இங்கே இந்த ஊர் மக்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெட்ரோல் விலை அதிகமாகிட்டுருக்கு. கஞ்சிக்கு 100 ரூபாய்க்கு இன்னைக்கு காலையிலேருந்து ஓட்டுனது பார்த்தாலும் 100 ரூபாய்க்கு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 100 ரூபாய் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெட்ரோல் விலை, கேஸ் விலை எல்லாமே, டீசல் விலை எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது. அதனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் முதலமைச்சர் எந்த இதுவுமே கண்டுக்கிறல, சுகாதாரமான இது கிடையாது, சுத்தமான பராமரிக்கிறது கிடையாது, கால்நடைகள் வந்து ரோட்டில் தான் சுற்றுது, நிறைய ஆக்சிடென்ட்கள் ஆகுது, யாரும் கேட்குறது கிடையாது, முனிசிபாலிட்டி எதையுமே கண்டுக்கிறது இல்லை, அதுதான் விஷயம். இல்லை இங்கே வந்து மப்பா பாண்டியராஜன் தான் இருக்கார் ஏடிஎம்கே, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு, அது குறையதும் கிடையாது. தொகுதின்றது பிரச்சனைன்றது எல்லா தொகுதியிலும் பிரச்சனை இருக்குது, அதுக்கு தகுந்தபடி சால்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம பார்த்துருந்த தொகுதி இப்போ ஆவடி சட்டமன்ற தொகுதி தான். ஆவடி சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது புதிய தொகுதி தான், உங்களுக்கே தெரியும். ரெண்டு முறையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருக்கிறது வந்து ஏடிஎம்கே தான். ஸோ ஏடிஎம்கே சார்பாக இப்போ மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக யாரை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஃபாய் பாண்டியராஜன் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆவடியில் பூங்காவை புனரமைப்பு செஞ்சுருக்கிறாரு. ஆவடி பகுதி மக்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாலிட்டியாக வந்து மாஃபாய் பாண்டியராஜன் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், பல விஷயங்களை கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறது, ஆண்டர்பிரினர்களை உருவாக்குறது அப்படின்னு பல விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ மக்கள் அவர் ரொம்ப தீவிரமாக நம்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக மக்கள் சொல்கிறது எல்லாமே ஆவடி பத்திரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் இருக்குது, அந்த மேம்பாலத்தை சீர்படுத்திட்டால் போதும், பெரும்பாலும் எங்கள் ஆதரவு அதிமுகவுக்கு தான் அப்படின்னு அடித்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ இந்த முறையும் ஆவடி தொகுதி அப்படிங்கிறது அதிமுகவிற்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. 2021 தேர்தல் காலத்தை பொறுத்தவரையில் ஆவடி தொகுதியும் முழுமையாக வந்து ஆய்வு செய்து மக்களுடைய மனநிலையை கேட்டு பெற்றிருக்கிறோம். அந்த தொகுதியை பொறுத்தவரையில் அருள்மொழிவர்மன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர் முழுமையாக வந்து அந்த மக்களுடைய மனநிலையை கேட்டதிலிருந்து மாப்பா பாண்டியராஜனை பொறுத்தவரையில் அவர் தான் மினிஸ்டர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கார். அதிமுக தான் வந்து ஆட்சியில் இருக்குது. இந்த 5 ஆண்டுகால அவருடைய செயல்பாடை பொறுத்தவரையில் ஆவடி தொகுதியில் வந்து அவர் நிறைய விஷயங்களை செய்திருக்காரு. ஆனால் வந்து திமுகவை பொறுத்தவரையில் அங்கே வந்து மீண்டும் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்கிறாங்க. ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா இந்த அரசின் மீதான இருக்கக்கூடிய மொத்த அதிருப்தியும் ஏறக்குறைய மாப்பாய் பாண்டியராஜன் மீதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவடி தொகுதியை பொறுத்தவரையில் சாமு நாசர் வெர்சஸ் மாப்பாய் பாண்டியராஜன் அப்படி தான் வரக்கூடியும். ஏன்னா கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் வெறும் 2000 வாக்கு வித்தியாசத்தில் சாமு நாசர் அங்கே வந்து தோல்வி அடைந்திருக்காரு. இந்த முறை அது வந்து திமுகவுக்கு சாதகமாக மாறுன்றது தான் வந்து களம் சொல்லுது. அருள்மொழிவர்மனுடைய கருத்துக்களை பொறுத்தவரையில் அவர் அங்கே களத்தில் மூலம் சேகரித்த தகவலின்படி அங்கே வந்து அதிமுக மீண்டும் வெற்றி பெறும். அதிருப்தியாக இருந்தாலும் மாப்பாய் பாண்டியராஜன்ற ஒரு மினிஸ்டர் அவர் வந்து எல்லா மக்களையும் எளிதில் ஒரு ஈஸி அக்சஸ் எல்லாராலையும் அணுகக்கூடிய ஒரு நபராக இருப்பதனால அவருக்கே மீண்டும் வாக்குகள் விழுன்னு சொன்னதாக அவர் வந்து பதிவிடுறாரு. நாம விசாரித்த வரையில் சாமு நாசர் இந்த முறை பல முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் ஒரு டஃப் கொடுப்பாரு, அதே போல திமுக வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றது தான் அங்கே களத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.